ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சண்டே ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங்கை குறித்து நான் ஒரு சில வீடியோஸ் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய பேர் நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க, ஹெல்ப் கேட்குறீங்க. கூடுமான வரைக்கும் எனக்கு இருக்கிற டைமில் நான் ப்ரிப்பேர் பண்ணி சில காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருடைய டிமாண்ட், நிறைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் என்கிட்ட கேட்டதுன்னா, ஏதாவது கேம்ஸ் சொல்லி கொடுங்கண்ணே, பசங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கேம்ஸ் சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்குமே. சண்டே ஸ்கூலில் நம்ம கேம்ஸ் சொல்லிக் கொடுக்கறது நல்லது தான், ஆனால் நீங்கள் எந்த கேம்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும், என்ன பசில்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும், அவர் பேசிக்ஸ் அதில் வந்து நம்ம எப்படி காஸ்பலில் கொண்டு வரோம், ஏதோ சும்மா விளையாடுங்க, கைத்தட்டுங்க, சிரிச்சிங்க அப்படின்றத விட கேம்ஸில் கண்டிப்பாக பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியம் என்ன நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்றது மிக மிக முக்கியம். அதனால் நீங்கள் எந்த கேம் நீங்கள் கண்டக்ட் பண்ணாலும் அதிலிருந்து நீங்கள், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துவார். எப்படி அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், அதனால் வருகின்ற நாட்களில் இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு சில பசில்ஸ் அண்ட் கேம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒருவேளை நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருப்பீங்கன்னு சொன்னால், இது வந்து ரொம்ப புதுசான விஷயம் இல்லை, பழைய விஷயந்தான். நான் ஏறக்குறைய 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுற காரியங்கள், அதனால் எனக்கு அது பர்சனல், எனக்கு புதுசு கிடையாது. மற்றவங்களுக்கும் ஒருவேளை நீங்கள் சண்டே எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சராக இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கேமாக பிரதர், ஏற்கனவே தெரியும் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க புதுசாக சண்டே ஸ்கூல் எடுக்க ஆரம்பிக்கிற வாலிபர்கள், பெரியவர்களும் புதுசாக எடுக்க ஆரம்பிக்கிறோம் பிரதர், இல்லை ஏற்கனவே நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் ஆனால் எங்களுக்கு தெரியல, ட்ரைனிங் போனதில்லை, அப்படிப்பட்டவர்களுக்காக நான் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பசில் நம்ம பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். அதுக்கு தேவையான திங்ஸும் வெரி சிம்பிளான திங்ஸ் தான். அதனால் முதல்ல நம்ம தேவையான திங்ஸ் என்ன, அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ற நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இப்போது இந்த பசில் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். நான் ஒரு சார்ட் பேப்பர், ஃபுல் சார்ட் பேப்பர் கிடையாது, நான் அதை கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். சார்ட் பேப்பர் நமக்கு தேவை. சார்ட் பேப்பர் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம கோடு போடுறதுக்காக ஸ்கேல் பென்சில், ஓகேங்களா, இதுவும் நம்ம உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட ஸ்கூல் பென்சில் பாக்ஸில் இருக்கும், ஸ்கேல் பென்சில். அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு சீசர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுற காரியங்களில் பீசஸை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு என்வெலப், சின்ன ஒரு என்வெலப் நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சார்ட் பேப்பரில், நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே நான் வரைஞ்சி வச்சுட்டேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சார்ட் பேப்பரில் ஒரு க்ராஸ் நீங்கள் வரைய போகிறீங்க, ஓகேங்களா. ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு க்ராஸ் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அது எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ பெருசு தான் இருக்கணுமா, இல்லை இதை விட நீங்கள் சின்னதாக வரைஞ்சினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த க்ராஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த க்ராஸ் வரைஞ்சிட்டு இப்போ நான் சொல்ல போகிற இந்த முக்கியமான காரியத்தை நீங்கள் கேளுங்க. ஏன்னு சொன்னால், இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணணும், ஓகேங்களா. நான் என்னுடைய பென்னை நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பென் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு லைன் நீங்கள் ட்ரா பண்ணணும். முதல்ல வந்து இப்படி இந்த இடத்த வச்சு நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த ஆங்கிளில், ஓகேங்களா, இது இது டச் ஆகணுன்றது இல்லை, டச் ஆனாலும் பரவாயில்ல, டச் ஆகலனாலும் பரவாயில்ல. இதுவும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி ஒரு கோடை நீங்கள் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போடணும், ஓகேங்களா. போட்டாச்சு, ஓகேங்களா. அடுத்தது அதே மாதிரி கீழே இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு கோடை நீங்கள், ஏன்னா நீங்கள் வந்து க்ராஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணாதீங்க, உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ராஸ் கட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, இப்படி இது கட் பண்ணியாச்சா, சாரி கோடு வரைஞ்சாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம பீசஸை கட் பண்ண போகிறோம். நீங்கள் கட் பண்ணும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கட் பண்ணணும், சரிங்களா. இப்போ வந்து இதில் 5 பீசஸ், 1, 2, 3, 4, 5. இப்போ 5 பீசஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு கட் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் இந்த க்ராஸை மட்டும் நான் கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த க்ராஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 1, 2, 3, 4, 5 பீசஸை நம்ம கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள், முதல்ல நீங்கள் இந்த சென்டர் பீஸை தான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும். இப்போ வந்து ஓகேங்களா, ஓகே 1, 2, அதே மாதிரி
இந்த பீசஸ் வர்ற மாதிரி. இப்போ இந்த பீஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, 2, 3, 4, 5 பீசஸ் வந்துச்சு, ஓகேங்களா. இந்த 5 பீசஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பசங்கக்கிட்ட இந்த 5 பீஸை நீங்கள் வந்து இந்த என்வெலப்புக்குள்ளே போட்டு, இந்த உங்கள் கையில் இருக்கிற அந்த என்வெலப்புக்குள்ளே நீங்கள் அதை போட்டுடணும், ஓகேங்களா. போட்டுட்டு நீங்கள் எத்தனை பேர், இப்போ நான் இந்த கட் பண்ண பீசஸை நான் இந்த என்வெலப்புக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா. இப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, என்வெலப்பில் இது வந்து நீங்கள் உங்கள் சண்டே ஸ்கூலில் 10 பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களை நம்ம நடத்த முடியும். அதாவது ரொம்ப குட்டி பசங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்குலாம் இதை நடத்த முடியும். கொஞ்சம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேலே இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் இதை கண்டக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ 10 பேர் இருக்கிறாங்க பெரிய பசங்கன்னா, அவங்க நீங்கள் 2-2 பேராக பிரித்து நீங்கள் வந்து 5 டீம், ஓகேங்களா. இது வந்து டீம் ஒர்க். இது இல்லை உங்கள் சண்டே கிளாஸில் வந்து 30 பசங்க இருக்கிறாங்க பெரிய பசங்க, அதாவது ஜூனியர் சீனியர் எல்லாம் 30 பசங்க இருக்கிறாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு நீங்கள் படம் ஒரு ஒரு டீமுக்கும் ஒரு கவர் கொடுக்க போகிறீங்க. கவர் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு சைன் இருக்குது, அதை வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த டீம் ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க வின்னர்னு சொல்லிடுவீங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்த உடனே நீங்கள் 1, 2, 3ன்னு சொன்னோன்னே எல்லா டீம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க, கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ 5 பீசஸ் இருக்கும், இதில் என்ன சைன் வரும், எப்படி வரும், அப்படி இப்படின்னு குழப்பிப்பாங்க, பண்ணவே முடியாது. அப்புறம் அவங்க கேட்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் சொல்லணும், பண்ண முடியல. இல்லை இப்போ அக்கா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு கிராஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து கிராஸ் செய்யறதுக்காக எப்படி யார் ஃபஸ்ட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்படி இப்படி செஞ்சு செஞ்சு இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இதுதான்க்கா கிராஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா. ஓகேங்களா, நீங்கள் அப்போ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா தெரியும், ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்கள் செய்ய முடியும், ஓகேங்களா. இப்போ பசங்க செய்ய முடியாது. அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவோம்னா, பசங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் உங்கள் முன்னாடி பசங்களுக்கு முன்னாடி இல்லை, கொஞ்சம் தள்ளி ஒரு சேர்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல தனியாக ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கிராஸை நீங்கள் இப்படி செஞ்சு நீங்கள் அடையாளம் செஞ்சு வைக்கணும். வச்சிடணும்னா பசங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கிராஸ் செய்யணுன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இந்த மெயின் பீஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கணும், ஓகேங்களா. இந்த பீஸ் மட்டும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இதுதான் கரெக்ட் ஆங்கிள். இந்த ஆங்கிளை நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பீசஸ் நீங்கள் செட் பண்ணணும். 1, 2 அதுக்கப்புறமா இந்த பீஸ், 3 அதுக்கப்புறமா 4, 5 ஓகேங்களா. ஓகே கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே இது இல்லை, இப்படி இப்படி ஓகேயா, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாதிரி தெரியும், ஏன்னா பேப்பர் கொஞ்சம் இதுவாகிறதுனால மடங்குறதுனால கொஞ்சம் அப்படி தெரியும். பட் திஸ் இஸ் த கிராஸ், இதுதான் வந்து கரெக்டான, நான் கரெக்டாக காட்டுறேன் கிராஸ் உடைய சைன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பீஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் பீஸை நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா மற்றதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா பசங்க முன்னாடி அக்கா செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்களே போய் அங்கே குழம்பிட்டு இருந்தீங்கன்னா எது எங்கே வருதுன்னு தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தே, ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் செஞ்சுட்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் மறைச்சிடணும். மறைச்சிட்டு பசங்க வரும்போது, ஏன்னா ஒரு ஒரு டீம்லேருந்து ஒருத்தர் தான் வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டீம் லீடர்கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட இதை பார்த்துட்டு போய் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு ஓடி போவாங்க. ஓடி போயிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அப்போவும் செய்ய முடியாது. அவங்களால ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, கடைசி வரைக்கும் செய்யவே முடியாது. என்னங்க பசில் பார்த்தீங்களா, புரிஞ்சுது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் வரையணும், எப்படி கட் பண்ணுன்றது வெரி சிம்பிள். ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்களே வந்து ஒரு கவரில் போட்டு என்வெலப்பில் போட்டு நீங்களே அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் உங்களுக்கே ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்க்குறது ஈஸி மாதிரி தெரியும்னா ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் சண்டே ஸ்கூலில் இதை வந்து நீங்கள் ஒரு 5 பேர் வைக்கலாம், இல்லை 5 டீம் கூட நீங்கள் பண்ணலாம். எத்தனை பசங்க இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீம் பிரித்து, ஒரு டீமில் 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ அப்படின்னா அவங்க வந்து டீம் ஒர்க்காக, ஏ நான் பண்ணுறேன்டா, நீ பண்ணுறா, இப்படி வரலடா, சரியாக வரல, கரெக்டாக பண்ணுறா அப்படி பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுத்த உடனே நீங்கள் சொல்லிடாதீங்க, இதுக்குள்ளே இது கிராஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, அவங்க ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. அடுத்தது நீங்கள் கிராஸ் செய்யுங்கன்னு சொன்னால் கூட அவங்களால செய்ய முடியாது, 99% பசங்களால் செய்ய முடியாது. பெரியவங்களால் கூட செய்யுது, பெரியவங்க கூட நீங்கள் கண்டக்ட் பண்ணுவாங்க, சர்ச்சில் கூட நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம், முடியாது. ஒரு சிலர் தான் செய்வாங்க, கடைசி அவங்க சொல்லுவாங்க, இல்லை முடியலக்கா, எங்களால் செய்ய முடியலக்கா அப்படின்னு. ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்,
நீங்கள் ஒரு தனியாக ஒரு இடத்துல ஒரு சேர்லேயோ இல்லை கீழேயோ நீங்கள் உங்ககிட்ட ஒரு பீஸ் இருக்கும், உங்ககிட்ட ஒரு கவர் இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் ஒரே ஒரு பீஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ வந்து நீங்கள் 5 டீம் பிரிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 6 செட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களுக்கு ஒரு செட். அப்போ அந்த ஒரு செட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, முன்னாடி ஒரு இடத்துல இல்லை தனியாக ஒரு இடத்துல சேர் மேலேயோ டேபிள் மேலேயோ இல்லை கீழேயோ நீங்கள் வந்து ஒரு கிராஸை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் மறைச்சிருப்பீங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, எல்லோரும் வந்து பாருங்க சொன்னால் எல்லோரும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஒவ்வொரு டீம்லேருந்து ஒருத்தர் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க, பார்த்துட்டு போய் அதை வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் டீமுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், ஏ என்னடா அது ஒன்றுமே இல்லடா, அங்கே போனால் மறந்துடும், அங்கே போனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா, இந்த பீஸ் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பீஸை நீங்கள் சரியாக செட் பண்ணலன்னு சொன்னால் உங்களுக்கு கிராஸ் வராது. இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் எப்படி வைக்கணுன்றது நீங்கள் உங்கள் மைண்டில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் தேவை. அப்போ இந்த கிராஸ் கேம் மூலமாக பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன நம்ம சொல்ல போகிறோம், ஆவிக்குரிய காரியம் என்ன சொல்ல போகிறோம்னா, இங்கே பாரு நீ எவ்வளோ ட்ரை பண்ண முடியல, அதுக்கப்புறமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்போ கூட உன்னால் முடியல, கடைசி வரைக்கும் சில பேருக்கு சொல்ல செய்யவே முடியாது, மோஸ்ட்லி சில்ட்ரனால் இதை செய்யவே முடியாது, எங்களால் முடியலக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்களாக போய் அவங்களுக்கு செஞ்சது. அப்போது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, இங்கே பாரு ஏசப்பா தான் உன்னை உருவாக்குனார், இந்த கிராஸை உருவாக்குனது யார், இந்த கிராஸை செஞ்சது யார், நான், இந்த சார்ட் பேப்பரை செஞ்சது நான், நான் தான் இதை கரெக்டாக கட் பண்ணி எந்த பீஸு எங்கே வைக்கணும்னு எனக்கு தான் கரெக்டாக தெரியும், பிகாஸ் ஐ ஆம் த ஒன் ஹூ ப்ரிப்பேர் திஸ். அதே மாதிரி தான் தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட நிலைமையில் கஷ்டப்படுற சோதனை நிலைமையில், ஐயோ என்னை காப்பாற்றது யாருமே இல்லையே வாழ்க்கையே உடஞ்சி போச்சுன்ற நிலைமையில் நீ ஆண்டவரை நோக்கி பாரு. ஏன் அக்கா ஆண்டவரால் சரி பண்ண முடியுமா, ஏன்னா ஆண்டவர் தான் உன்னை உண்டாக்கினார். எப்படி இதை செய்தது நான், அதனால் இது எப்படி என்ன எப்படி செட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உன்னை உண்டாக்கினவர் ஆண்டவர். அப்போ வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நீ ஆண்டவர்கிட்ட போய் கேளு, ஆண்டவரே வாழ்க்கை அப்படியே தாறுமாறாக போயிட்டுருக்குது ஆண்டவரே, எப்படி என்ன கரெக்டாக எனக்கு ஒரு இதுவே இல்லாமல் போகுது ஆண்டவர், ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிறைவில்லை, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், உன்னால் செட் பண்ண முடியல ஆனால் கர்த்தரால் முடியும், அப்போ நிச்சயமாக கர்த்தர் உன் வாழ்க்கையை சரிப்படுத்துவார் அப்படின்ற ஒரு ஒரு காஸ்பலை நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இந்த கிராஸ் மூலமாக நம்ம சொல்லித்தரப்போகிறோம். வசனம் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாதல் தருவேன். அப்போ ஏசப்பா கிட்ட வா, ஏசப்பா உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். அதனால் இந்த பசுல நீங்கள் உங்கள் சண்டே கிளாஸில் நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை செட் பண்ண வைங்க, விளையாட வைங்க, அதே நேரத்தில் காஸ்பலை சொல்லுங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதே போல் ஒரு சில பசில்ஸ் அண்ட் கேம்ஸ் நான் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உள்ள இதுவே இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் அதை நான் கிளியர் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க, உங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.